மாத்திரம் இவ்வளவு பண்ணுகிற உபாசனம் இருக்கேன், அது என்ன பண்றது? சார் சார், பரவாயில்ல, தெய்வம் ஏன் மோட்சத்தையே கொடுக்கறது என்று பேசப்படுகிறது. ஆகையினால அந்த கடைசியில் இருக்கும்படியான அறமாத்திரையானது, நாலாவதான அறமாத்திரையானது சாட்சாத் மோட்சத்தை எப்படி கொடுக்கிறதோ தெரிஞ்சுதா, அது மோட்சத்தை கொடுக்கிறது தான் அப்பேற்பட்ட அறமாத்திரையை இந்த பாதுகாதேவி ஞாபகப்படுத்துகிறா. பாதுகாதேவியை நாம் உபாசித்தோம்னா பாதுகாதேவி நமக்கு மோட்சத்தை நமக்கு கெடுக்க முடியாது பண்ணுறா. ஆகையினால இதே பாதுகாதேவியை பார்த்த உடனே நமக்கு என்ன தோன்றுறது? எல்லாம் மோட்சத்தை கொடுக்க விடக்கூடியதான மூன்றை மாத்திரையோட உபாசனை மாத்திரை இருக்க முடியாது, மூணாவது மாதிரி நாலாவது நாலாவதான அரை மாத்திரை இருக்கேன், அதே பாதுகாதேவி ஞாபகப்படுத்துகிறார் என்று இந்த சுலோகத்தில் சுவாமி தேசியன் அனுபவித்தா வருது. ஸ்ருதி விஜய குணாத்வம் பாதுகேலை ஜகந்து சததகதி மனோஜா சுயன தாம்மா ஜுவலந்தி ஜனித புவன விருத்தி திருஷ்யசேஸ்தைரியுக்தா விதிருத நிகிலபூதா வைஜயந்தி வமாலா. ஸ்லோகம் 882. ஸ்ருதி விஷய குணாத்வம் பாதுகே தைத்யகந்து சததகதி மனோஜா சுயனதாம்ராஜ்வலந்தி ஜனித புவன விருத்தி திருஷ்யசேஸ்தைரியுக்தா விதிருத நிகிலபூதா வைஜயன் ஜீவமாலாதிவிஷேகணாத்வம் பாதுகே தைத்யகந்து தைத்யகந்து பாதுகே தைத்தாள் அசுராள். அவளெல்லாம் துஷ்டதனம் பண்ணச்சு, அவளெல்லாம் சம்ஹாரம் பண்ணுறார் பெருமாள். அதனால் அசுரர்களுக்கெல்லாம் சத்ருவாக இருக்கும்படியான எம்பெருமானுடைய பாதுகையே தொம் நீ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், கடைசியில் வைஜயந்தி மாலா, வைஜயந்தி மாலை போல் இருக்கு. பெருமானுடைய திருமார்பில் வைஜயந்தின்னு ஒரு மாலை இருக்கு, அந்த வைஜயந்தி மாலை போல் பாதுகாதேவி நீயும் இருக்கே அப்படின்னார். அப்போ என்ன தாத்துவம் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, வைஜயந்தி மாலை எப்போ ஏற்பட்டதுன்னாக்க, பிருத்தி அப்பூ தேஜோ வாயு ஆகாசம் பஞ்சபூதங்கள் சொல்கிறோமோ இல்லையோ, அந்த பஞ்சபூதங்களுக்கெல்லாம் எதுலேருந்து உண்டாடுறது? பஞ்ச தன்மாத்திரையிலேருந்து உண்டாடுறது. அந்த தன்மாத்திரை அது உண்டாடுறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு தன்மாத்திரையன்னு பேர். அந்த பஞ்ச தன்மாத்திரையும் அந்த வைஜயந்தி மாலையில் இருக்குது. அந்த தன்மாத்திரை இருக்கிறதுனால தன்மாத்திரையிலேருந்து உண்டாக முடியாத பஞ்சபூதங்களும் வைஜயந்தி மாலையில் இருக்குது. ஆனால் வைஜயந்தி மாலை பஞ்சபூதங்களுக்கும் அபிமானி தேவதையாக இருக்குது என்று தெரிகிறது. விஷ்ணு புராணத்தில் பஞ்சரூபாதியா மாலா வைஜயந்தி கதாபிருதா சா பூதஹேது தன்மாத்ரா பூதமாலா சவைத்விஜா. இந்த மாலா வைஜயந்தி மாலா இருக்கேன், கதாபிருதா கதையை தெரிக்கிற எம்பெருமானுடைய மார்பில் இருக்க முடியாத வைஜயந்தி மாலா இருக்கேன், அது பஞ்சரூபா ஐந்து ரூபத்தோடு கூடினதாக இருக்கு. என்ன அப்படின்னா, சா பூதஹேது தன்மாத்ரா, பூத பஞ்சபூதங்களுக்கும் காரணமாக இருக்க முடியாத பஞ்ச தன்மாத்திரையை சொல்லியம் அஞ்சு தன்மாத்திரையோடு கூடின பூத மாலையாக, பூதங்களோடு மாலை மாலையை கூடி பூதங்களையோடு கூடினதாக நீ இருக்கிறாய் என்று வைஜயந்தி மாலையானது பஞ்சபூதங்களுக்கும் அதிஷ்டான தேவதை, அதில் பஞ்சபூதங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பஞ்ச வைஜயந்தி இவ மாலா பஞ்சபூதங்களோடு கூட இருக்க முடியான வைஜயந்தி மாலை போல பாதுகாதேவி நீயும் இருக்கிறாய் அப்படின்னார். ஆக அந்த அஞ்சு பூதத்துக்கும் அஞ்சு விசேஷம் சாதிக்கிறார் இங்கே சுவாமி. அந்த அஞ்சு விசேஷமும் அந்த பாதுகைக்கும் பொருத்தமாக இருக்குது, அதே மாதிரி வைஜயந்தி மாலைக்கும் பொருத்தமாக இருக்கு. முதல்ல பாதுகைக்கு எப்படி பொருத்தமாக இருக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல சாதித்தான் சுதி விஷய விஷய குணாம், சுதி விஷய குணாம், சுதினா வேதம் அர்த்தம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குணத்தோடு கூடியிருக்கார் பாதுகை. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாக்க, எம்பெருமான் ஞான சக்தி வலை சூரிய வீரி தேஜாம் சசேரதாக சொல்லப்படக்கூடியதான இந்த ஆறு குணங்களோடு கூடியிருக்கார் எம்பெருமான். அதே மாதிரி பாதுகையும் ஆறு குணங்களோடு கூடியிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஸ்ருதி விஷய குணம் ஆக வேதத்தில் சொல்லப்பட்ட குணங்களோடு கூடியிருக்கிறாய் பாதுகா தேவி. நீ எப்படி இருக்கேன்? சததகதி மனோஜா, சததகதி மனோஜா,
எப்பொழுதும் அடிக்கடி வெங்கனானே அழைத்து சொல்லுகின்றபடினால நீ அங்கங்கு அழுக சென்று மிக அழகாக சேவை சாதிக்கிறாய். அதனால பல இடங்களுக்கு வெங்கனானே அழைத்து சொல்லுகின்றாய். அதனால சந்தோஷத்தினால மனோஜா அழகாக நீ இருக்கிறாய் அப்படின்னார் பாதுகா தேவியர். இன்னும் எப்படி இருக்காவ சுவேனதாமனா ஜுவலந்தி தங்கிட்ட இருக்க முடியாத ஒளியினால ஜுவலந்தி பிரகாசிக்கிறாய் என்றார். ஏன்னா பாதுகையில் இருக்க முடியாத முத்துக்கள் எல்லாம் பல பலன்னு பிரகாசிக்கின்றன. அதனால பாதுகா தேவியானவள் தன்னுடைய முத்துகளாலேயே பிரகாசிக்கின்றாள். அவள் சுவேனதாமனா ஜுவலந்தி ஜனித புவன விருத்தி. அதோட பாதுகா தேவி என்ன பண்றான், புவனம்னா உலகத்தில் இருக்க முடியாத மக்கள் அவர்களுக்கெல்லாம் ஜனித விருத்தி எல்லாருக்கும் சேவத்தை உண்டு பண்ணுறாய். பாதுகா தேவி யார் சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அது சேவத்தை உண்டு பண்ணுகிறது. ஆக உலகினர் இருக்கும் ஞான மக்களுக்கெல்லாம் சேவத்தை உண்டு பண்ணுகிறாய் பாதுகா தேவி. நீ இன்னும் எப்படி இருக்க விசேஷே ஸ்தைரிய யுக்தா ஸ்திரமாக உறுதியாக இருக்கேன். ஆக பக்தர்களை காண்பதில் உறுதியான கருத்தோடு கூட எல்லாரையும் நீ காப்பாற்றுகின்றாய். உறுதியாக நீ உறுதியாக இருக்கிறாய். அல்லது சஞ்சாரம் இல்லாத காலத்தில் ஒரே இடத்துல ஸ்திரமாக உள்ளேயே அந்த புறத்திலேயே இருந்து இருக்கிறாய் இல்லையா. அதனால ஸ்தைரிய யுக்தா நிகில பூதா வைஜயந்தி மாலாம். அதனால இப்படி இருக்க முடியாத நீ வைஜயந்தி மாலை போல இருக்க. அந்த வைஜயந்தி மாலையில மாலைக்கும் இந்த அஞ்சு விஷயங்களும் பொருத்தமாறுது. எப்படின்னு கேட்டாக்க சுதி விஷய குணம். வைஜயந்தி மாலை எப்பேற்பட்டது அப்படின்னாக்க சுதினா காது, காதுக்கு விஷயமா இருக்க முடியாத குணம் சப்தம், சப்த குணத்தை உடையதாக இருக்கு. அப்படின்னா சப்த குணகம் ஆகாசம் என்று சொல்லி ஆகாசத்தில் சப்தங்கிற குணம் இருக்கும். அதனால சப்தத்தை குணமாக உடைய ஆகாசத்தோடு கூடி இருக்கு வைஜயந்தி மாலை. அப்புறம் சதத விதி மனோஜா சதாகதிமான் வாயு என்று சொல்வார்கள். வாயு எப்போதும் ஒரே இடத்துல நிற்காது, அது சஞ்சரித்து கொண்டே இருக்கும். அப்படி எப்பொழுதும் சஞ்சரித்து இருக்க முடியாத வாயு இருக்க அந்த வாயுங்கிற புதத்தோட கூட நீ கூடியிருக்கிறாய். சுவேனதாமனா ஜுவலந்தின்னா தாண்டி தன்னுடைய பிரகாசத்தினால ஒளியினாலே எரியறது. எது எரியறது, அக்னி எரியும் இல்லையா. அதனால அக்னிங்கிற பூதம் இருக்கும் இல்லையா, அதோட நீ கூடியிருக்கிறாய். மேலும் ஜனித புவன விருத்தி, புவனம்னா ஜலத்துக்கு பேரு. ஆக ஜலத்தினால லோகத்துக்கு சேமத்தை உண்டு பண்ணுறது அந்த தீர்த்தமாகிற பஞ்சபூதங்களில் ஒன்றான தீர்த்தம் ஜலம்ங்கிறது, அதை உடையதாக நீ இருக்கிறாய். அப்புறம் திருஷ்டைரிய யுக்தம், நீயும் ஸ்திரமாக இருக்கிறாள். எம்பெருமானுடைய திருமார்பில் ஸ்திரமாக இருக்கிறாள். ஸ்திரமாக எது இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பிருத்திவி, பிருத்திவிங்கிற பூதம் இருக்கே அதாவது பூமி, அது ஸ்திரமாக எப்படி இருக்கு. ஆக ஸ்திரமாக இருக்கும்படியான பூமியோடு நீ கூடியிருக்கிறாய் என்று விதிர்த நிகில பூதா. அதனால இந்த வைஜயந்தி மாலா எப்படி இருக்காள் அப்படின்னு கேட்டோம்னாக்க நான் பஞ்சபூதங்களையும் தரித்திருக்கிறார். பஞ்சபூதங்களையும் தரித்திருக்கும்படியான வைஜயந்தி மாலையை விட பாதுகா தேவியும் இருக்கா. ஆகினால இந்த அஞ்சு விசேஷங்களும் ரெண்டுக்கும் பொருத்தமாக இருக்கும். பாதுகையும் வைஜயந்தி மாலையும் எப்படி இருக்கு, சுதி விஷய குணமாக இருக்கு, அப்புறம் சததகதி மனோஜமாக இருக்கு, அப்புறம் சுவேனதாமனா பிரகாசிக்கிறதாக இருக்கு, அப்புறம் ஜனித புவன விருத்தி எல்லாத்துக்கும் சிரமத்தை உண்டு பண்ணுறதா அது மாதிரி இருக்கு, சரி யுக்தா ஸ்திரமாக இருக்கு. ஆக இப்படி சொல்லப்பட்ட அஞ்சு விசேஷனமும் பாதுகா தேவிக்கும் ஒட்டுறது, அதே சமயத்தில் வைஜயந்தி மாலைக்கும் ஒட்டுகிறது. ஆகையினா ஆனால் இந்த பதங்களுக்கெல்லாம் வெவ்வேறு அர்த்தம், இதை சொல்லது ஒரு அர்த்தம் அது சொல்லது வேறு அர்த்தம். அப்படி இருந்தாலும் கூட சம்ஸ்கிருத சொல்லினால பார்க்குற காலத்தில் ஐந்து குணங்களும் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கு. ஆகையினால நீ வைஜயந்தி மாலை போல பிரகாசிக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம் அனுபவித்தாகிறது. ரகுபதி பத சங்காத் ராஜ்யகேதம் தியஜந்தி புனரபி பவதி ஸ்வான் தர்சயந்தி விஹாரான் அபிசமஜித விருத்திம் ஹர்ஷ கோலாஹலானாம் ஜனபத ஜனிதானாம் வியாயசா சிஞ்சிதேனாம். ஸ்லோகம் 883. ரகுபதி பத சங்காத் ராஜ்யகேதம் தியஜந்தி புனரபி பவதி ஸ்வான் தர்சயந்தி விஹாரான் அபிசமஜித விருத்திம் ஹர்ஷகோலாஹலானாம் ஜனபத ஜனிதானாம் ஜாயசா சிஞ்சிதேனாம்.
ராவண சம்ஹாரம் ஆன பிற்பாடு புஷ்ப விமானத்தின் மூலமாக அயோத்திக்கு வந்து சேர்ந்தார் ராமன். அப்பொழுது பரதன் பாதுகையை எம்பெருமானுடைய திருவடியில் சமர்ப்பித்தார். அப்படி திருவடியில் சமர்ப்பித்த போது கிடந்த சந்தோஷத்தை இப்போ எடுத்து காட்டுறார் இந்த ஸ்லோகத்தில். ரகுபதி சங்காது ரகுபதி பத சங்காது ராஜ்யகேதம் ஜெயந்தி. மீண்டும் பாதுகையை பரதன் ராமனுக்கு சமர்ப்பித்த உடனே முதல்ல அதுக்கு இருந்த சிரமங்கள்லாம் இப்போ போச்சுங்கிறார். முதல்ல என்ன சிரமம் இருந்ததுக்கு அப்படின்னா ரெண்டு தினசான சிரமம், ராமனுடைய திருவடியை விட்டு இத்தனை நாள் பிரிஞ்சிருக்குமே அப்படின்னு ஒரு கஷ்டம் அதுக்கு. அப்புறம் இதில் ராஜ்யபாரம் பண்ணுறச்ச ராஜ்யபாரங்கிறது எப்போதும் கஷ்டம் இல்லையா, பல தகராறுகள் வம்புகள் இதெல்லாம் சரி பண்ணி வைக்கணும், ராஜ்யத்தாடுறதுங்கிறது சாமானியம் இல்லை. ஆக ராஜ்யபாரத்தினாலேயும் இந்த பாதுகா தேவிக்கு அரசை ஆளுவதனால அந்த கஷ்டங்கள் ஏற்பட்டது. அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் ராஜ்யகேதம் செஜந்தி அதெல்லாம் இப்போ இல்லை. ரொம்ப ராமனுடைய திருவிழியை சேர்ந்த உடனே சந்தோஷமாக அந்த ரெண்டு காலக்கு கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கு பாதுகா தேவி. நிரபி பகவதி சுவாமி தரிசயந்தி விஹாரான். அதுக்கப்புறம் ராமன் பாதுகையை தரிச்சுக்கிண்டு என்ன அயோத்திகெல்லாம் எழுதுறார். அதனால் நீ என்ன பண்ணுற, அதுக்கப்புறம் பாதுகை ராமனை அழைச்சிக்கிண்டு உருடைய இஷ்டமான விகாரங்களை சந்தோஷமாக அங்கங்கும் எல்லாத்துக்கும் ராமனை அழைத்து சொல்வதுங்கிற காரியம் இருக்கேன், அந்த காரியத்தை நீ பண்ணிட்டு இருக்கேன், அதனால் சந்தோஷமாக இருக்கேன். இப்படி ராமன் பாதி சாத்தி கொண்டு மறுபடியும் அயோத்திக்குள்ளே எப்படி சஞ்சாரம் பண்ணுகின்ற காலத்தில் அப்போ ஜனங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார். அபி சமாதித்த விருத்தியும் கருஷ கோலாகலானாம் ஜனிபத ஜனிதானாம் ஜயசா சிஞ்சிதேனாம் ஹரிஷ கோலாகலானாம் விருத்தியும் அபிசமதித்தார். ஹரிஷ கோலாகலம் ஏற்கனவே இந்து ராமன் காட்டுக்கு வந்ததுனால அயோத்தி மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். அப்புறம் பாதுகா தேவிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பரதன் பாதுகா தேவியின் மூலமாக ராஜ்யத்தை ஆளுகிற காலத்தில் மறுபடியும் அவளுக்குலாம் ஓரளவு ஹர்ஷம் சந்தோஷம் ஏற்பட்டது. அப்புறம் இப்போ ராமன் பாதையை சாத்தி கொண்டு ராமனே ராஜ்யத்தியால் வந்த விற்பாடு அவர்களுக்கு இருக்கமையான சந்தோஷத்துக்கு தாங்க இலையே இல்லை. அதனால் ஹரிஷகோலாகலானாம் அவளுடைய சந்தோஷத்தால் செய்யக்கூடிய சேஷ்டைகள் கூத்தாடுறது இருத்தாடுறது காரியங்கள் பண்ணுறது நாடகமாடுறது இப்படியாக ராமன் வந்த விற்பாடு அந்த மக்களுக்கு இருக்கமையான சந்தோஷம் கணக்கு வழக்கில்லை. அப்படி கணக்கு வழக்கில்லாத சந்தோஷத்தை பாதுகா தேவி நீ இன்னும் அதிகப்படுத்தினாய் எப்படி பண்ணாய் அப்படின்னு கேட்டாக்க ஜனபத ஜனிதானாம் ஜயசம் ஆசிஞ்சிதேனாம் நீ நடக்கச்ச ஜில் ஜில் நடக்கச்ச உங்கள்கிட்டையும் நல்ல சப்தம் எழும்புறது. அப்புறம் அயோத்தி மக்கள் நாட்டில் அவர்கள் சந்தோஷமாக சென்றார் ரொம்ப விளையாடி விளையாடி கூத்தடுகிறார்கள். தெரிஞ்சுதான் அவளோட ஒலியோட கூட உன்னுடைய ஒலியும் சேர்றது, சேர்ந்த உடனே என்ன ஆச்சுது அப்படின்னு கேட்டோம்னா சந்தோஷமானது இன்னும் அதிகமாக விருத்தியாகி எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள் என்கிற கருத்தை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெய்சிகன் சாதித்தபடி. ஹரிசரணோபக்ரம் பாதுகே சம்சிதாயாம் அநியத பகுஷாகம் வைபவம் தர்ஜயந்தியாம் அபஜத விதிஹஸ்தன்யஸ்த தர்மத்ரவாயாம் தொய் முகுல சமுருத்தியம் ஸ்லோகம் 884. ஹரிசரணம் உபக்ரம் பாதுகே சம்சிதாயாம் அதிகத பகுஷாகம் வைபவம் தர்ஷயந்தியாம் அபஜத விதிஹஸ்தன்யஸ்த தர்மத்ரவாயாம் தொய் முகுல சமுருத்தியம் போன ஸ்லோகத்தில் வைஜெயந்தி மாலையை பற்றி பேசினார். புஷ்ப மாலை மாலைன்னு சொன்னால் அது உடனே கொடியில் தான் அது புஷ்பம் தேய கிளம்பும், அது கொடி நினைவுக்கு வரவே பாதுகா தேவியை கொடியாக வர்ணிக்கிறார். இங்கே பாதுகையாகிற கொடி என்ன ஒரு மரத்தில் வளர்றது, என்ன மரம் கொழு கொம்புன்னு சொல்லுவார். எதை பிடிச்சி நடும்போது அப்படின்னாக்க ஒரு திருவிக்ரம அவதாரம் எடுத்தார்களா, அந்த திருவிக்ரம அவதாரமே ஒரு கொழு கொம்பு, அதை பிடிச்சின்னு பாதுகா தேவி ஆகிற கொடி வளர்ந்தது. அந்த கொடி வளர்ந்துனாக்க வளர்ந்து நிறையா கிளைகளை விட்டுறது, கிளைகள் விட்டு நிறையா புஷ்பிச்சது முட்டு முட்டா நிறையா இருந்தா
இவ்வளவு என்ன போகணும் கொடி அண்ணா வந்து கொலைகள் விட்டு நிறையா புஷ்பிக்கணும்னா அதுக்கு தீர்த்தம் வேணும். அந்த தீர்த்தத்தை பிரம்மா என்ன பண்ணார், அந்த பாதிரிக்கு பிரம்மனுடைய எம்பெருமானுடைய திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணுறது மாதிரி என்ன தீர்த்தத்தை சேர்த்து அவர் 15 கோடியை வளர்த்தார். இந்த அதனால் நிறைய மொட்டுகள் நிறையா உண்டாச்சு, நிறையா முத்துக்கள் பாதுகையில் தொங்குறதுனால நிறையா மொட்டுகள் உண்டாச்சு, குடும்பத்தினால பாதுகாதேவி கொடி போன்று அழகாக இருக்கிறாள் என்று பெய்கிறார். இந்த சுலோகத்தில் தீர்த்தத்து வரைச்ச தீர்த்தம் ஏது அப்படின்னு கேட்டவனாக்கே திருவிக்ரம அவதாரத்தில் என்ன ஈஸ்வர சன்னிதியில் பேசுகிற காலத்தில் திரவீபூதஸ்ததோ தர்ம ஹரிபக்தியா மகாமுனே கிரகித்வா தர்மபானீயம் பாதம் மாதஸ்ய துஷ்டயே சாலிசம்பரையா பக்தியா பாத்திய அர்க்யாதிபிஹி அர்ச்சிதம் ததம்பு பதிதம் திருஷ்ட்வா ததார சிரசாஹரஹா பாவனார்த்தம் வடாகடா ஜடா மத்யே யோக்யோஸ்மி சவதாரணாத் என்று பேசுகிறது. என்ன அர்த்தம், என்ன திருவிக்ரம அவதாரம் வளர்ந்த உடனே அந்த திருவடியை திருமஞ்சனம் பண்ணாராம். எதனால் திருமஞ்சனம் பண்ணார் அப்படிங்கிட்டவனா, லோகத்தில் இருக்கக்கூடிய தர்மங்கள் இருக்கும் இல்லையா, அந்த தர்மங்கள் எல்லாம் எம்பெருமானத்தில் இருக்கக்கூடிய பக்தி, இவருக்கு இருக்கக்கூடியான பக்தியினால அதை திரவமாக தீர்த்தமாக ஆக்கி அந்த தீர்த்தத்தினால எம்பெருமான திருவடியை திருமஞ்சனம் பண்ணார். அதனால் அதுக்கு பிறகு எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணி அர்க்கியம் பாத்தியம் ஆஜோனியம் இதெல்லாம் சமர்ப்பித்து உபச்சாரம் பண்ணி பிரம்மா ஆராதித்தார் அந்த திருவடியே தெரிஞ்சுதான். அப்படி விழுந்த அந்த தீர்த்தத்தான் சிவன் தன் தலைமையில தான் சுத்தி அடணுங்கிறதுக்காக தலைமையில தாங்கினான் என்று புராணங்கள்லாம் பேசுகின்றன. இந்த கதையை வச்சுக்கிட்டு சுவாமி அழகாக செட்டிக்கிறார். என்னாச்சு, திருவிக்ரம அவதாரத்தில் பாதுகையாகிற கொடியானது திருவிக்ரமனாகிற ஒரு கொழு கொம்பை ஒரு மரத்தை பற்றிட்டு அது மேலே வளர்ந்தது, கொடி வளர்ந்தது அப்படிங்கிறார். ஹரிதரணம் உபக்னம் பாதுகே சம்சிதாயாம் எம்பெருமானுடைய திருவடியை ஒரு கொழு கொம்பாக கொண்டு தானே மரமாக கொண்டு பாதுகை அதை போய் அடைந்தது. திருவிக்ரமதாரத்தில் எம்பெருமானுடைய திருவடியை அடைஞ்சது. அடைஞ்ச பிற்பாடு அந்த பாதுகையாகிற கொடி எப்படி ஆச்சுன்னு கேட்டோம்னாக்கே அதிகத பகுஷாகம் வைபவம் தரிசயந்தியான் நிறைய பல கிளைகளை விட்டுது. அது நல்ல கிளைகளை விட்டு அதில் பல பல இருந்தால் அதனுடைய பெருமை பார்க்குற வளர்ந்தால் சந்தோஷமாக இருக்குது. நாம் நட்ட கொடியானது நன்னா வளர்ந்து பூத்து குளிக்க தான் நமக்கே சந்தோஷம் இல்லையா, அது மாதிரி தன்னுடைய வைபவத்தை காட்டிருச்சு. அபஜத விதிஹஸ்தன் ஹஸ்த தர்ம திரவாயாம் அப்போது விதி என்ன பண்ணார், நான்முகன் என்ன பண்ணு கேட்டால் எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கவுண்டரில் தர்மங்களெல்லாம் தீர்த்தமாக ஆக்கி அந்த தீர்த்தத்தினால எம்பெருமானுடைய திருவடியை திருமஞ்சனம் பண்ணார். அப்படி பண்ண உடனே தொய் முகுலதம் ஒருத்தி கொடிக்கு தீர்த்த வசதிகள் இருந்து நல்லா தீர்த்தம் விட்டுன்னு வந்தது. வந்தோடும் தீர்த்தம் பாய்ச்சினோம்னாக்கே அது என்ன பண்ணும், சுருக்க கிளைகள் விட்டு அழகாக கொத்து கொத்து கொத்தாக பூக்கும். அந்த மாதிரி இது பூத்துது அப்படிங்கிறார். அதிகத பகுஷாகம் வைபவந்தரிசெயந்தியான் பல கிளைகளை விட்டு இந்த பாதுகாகிற கொடியானது அழகாக வளர்ந்தது. அதுக்கு காரணமாக என்ன இருந்தது, அபஜத விதி ஹஸ்தன் ஹஸ்த தர்ம திரவாயாம் பிரம்மாவானவன் தர்மத்தையே தீர்த்தமாக ஆக்கி அதை விட்டு இந்த கொடியை வளர்த்தாம் திருமஞ்சன மன்னத்தை சொல்றார். துய முகுல சமருத்தியும் உடனே பாதுகையில் சுற்றி என்ன தோன்றது, நிறைய முத்துக்கள் அழைக்கப்பட்டிருக்கு, முத்துக்கள் கொத்து கொத்தாக தொங்குறது. அதை பார்த்தா என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டாங்க, பாதுகையான கொடியானது பிரம்மா தீர்த்தம் ஏற்றவுடனே பல கொடிகளாக கிளைகளாக நன்னாக வளர்ந்து கொத்து கொத்து கொத்தாக பூத்து தொங்குறது, முட்டு தொங்குறது தெரிஞ்சா, அது மாதிரி முட்டு தொங்குறதோன்னு சொல்லும்படியாக பாதுகா தேவியை ஒரு கிளையாக வர்ணித்தார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். கனகருச்சிரகாந்தி கல்பிதாசோகபாரா கிருதபதகமலஸ்ரீ கிரீடதா மாதவேனாம் திசி திசி சுமனோபிஹி தர்சனீயானுபாவாம் சுரபி சமயலக்ஷ்மீம் பாதுகே புஷ்யசித்வம்
1885 கனக ருஜிரகாந்தி கல்பிதா அசோகபாரா கிருதபத கமலஸ்ரீ ஸ்ரீரதா மாதவேனா திசி திசி சுமனோபிஹி தர்சினியானுபாவாம் சுரபித சமயலக்ஷ்மீம் பாதுகே புஷ்யசித்வம். போன ஸ்லோகத்தில் முத்துக்களெல்லாம் கொத்து கொத்தா புஷ்பிச்சிருக்கிற மாதிரி இருக்குன்னு சாதித்தார். அதை சொன்ன உடனே வசந்த காலம் நிலவுந்தது சுவாமிக்கு. வசந்த காலத்தில் சித்திரையும் வைகாசியும் வசந்த ருக்கு என்று சொல்வார்கள். அந்த மாதத்தில் மரங்கள் இருக்கும்னான இலைகள்லாம் உதிர்ந்து மறுபடியும் புதுசாக தொழுத்து கண்ணாக புஷ்பித்து மரங்கள்லாம் அழகாக இருக்கும் வசந்த ருதுவில், சித்திரை வைகாசி மாதத்தில். அந்த அந்த வசந்த லட்சுமி மாதிரி பாதுகாதேவி நீ இருக்கே என்று இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். எப்படி ஸ்லோகத்தை பார்ப்போம். பாதுகாதேவி எப்படி இருக்கா? கனக ருஜிரகாந்தி, பாதுகையில் தங்கம் அழைச்சிருக்கு இல்லையா, நிறைய தங்கம் பாதுகை, அதனால் கனகம்னா தங்கம். அந்த தங்கத்தினால அழகான நல்ல காந்தியுடையதாக சோபையோடு கூடியதாக இருக்கு பாதுகாதேவி இருக்கா. இன்னும் எப்படி இருக்கா பாதுகாதேவி? கல்பிதா சோகபாராம், மக்களுக்கு இருக்கும்படியான சோகம் இருக்கேன், துக்கம், அந்த துக்கங்களெல்லாம் போக்கி துக்கம் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக எல்லாரையும் பாதுகாதேவி பண்ணிட்டு இருக்கா. இன்னும் எப்படி இருக்கா? கிருதபதகமலஸ்ரீ கிரீடதா மாதவேனாம், சாயங்கால வேளையில் வசந்த மாவுல பத்தி உலகத்துவார பெருமாள். அப்போ பத்தி உலகத்தை பாதுகையை சாத்திட்டு அவர் எழுறார் இல்லையா. அப்போது பெருமாளுடைய திருவடிக்கு இந்த பாதுகாதேவி அழகு ஊட்டுறது. பாதுகாதேவி இல்லாத போனால் பெருமாள் திருவடி அவர் அழகாக இருக்காதான் தெரிஞ்சா. பாதுகை இருக்கிறதுனால எந்த விதமான தூசியும் படியாமல் என்ன பாதுகையில் இருக்க முடியாத ரத்தனங்களுடைய சொர்ணத்தினுடைய காந்தியெல்லாம் அடித்து அந்த பெருமாளுடைய திருவடி தாமரை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னார். இன்னும் எப்படி இருக்கா பாதுகாதேவி? திகி திகி சுமனோ திகி தர்சினியா அனுபவாம், அப்போ பெருமாள் அப்படி வச்சு உலாத்தச்சு நல்லா அங்கங்கே இருக்க முடியான தேவர்களெல்லாம் அங்கே வந்து பெருமாளை சேவிக்கிறார், முனிவர்களெல்லாம் வந்து சேவிக்கிறார். இது சேவிக்கிறதுலாம் என்ன தெரிகிறது? பாதுகாதியனுடைய பெருமை, பெருமாளுடைய பெருமை என்ன, பாதுகாதியனுடைய பெருமையானது கிடைக்கிறது. திசி திசி சுமனோ திகி தர்சனியானுபாவா, ஆக பாதுகையனுடைய பெருமையை எடுத்து காட்டுறாப்புல இருக்கப்போ, ஏன்னா எல்லாரும் வந்து விழுந்து சேவிக்கிறதுனால அதை பார்த்தா எப்படி இருக்கு பாதுகாதேவி இப்போ அப்படின்னு கேட்டானாக்க, சுரபி சமய லட்சுமியின் பாதுகே புஷ்யசித்வம். சுரபி சமயம் அப்படின்னா வசந்த ரிது, வசந்த காலம். அந்த வசந்த காலத்தில் வசந்த லட்சுமியினுடைய சோபை எப்படி இருக்கோ அதை மாதிரி சோபையோட பாதுகாதேவி நீ இருக்கிறா அப்படின்னாங்க. இப்போ வசந்த காலம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த சொன்ன ஸ்லோகங்கள்லாம் வசந்த காலத்துக்கும் ஒத்து வரும். எப்படின்னு கேட்டாக்க, வசந்த காலத்தில் திருவிகாசி மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், கனக ருஜிரகாந்தி, கனகன்னா சம்பக மரத்துக்கு பேர், சம்பக அங்கங்கே இருக்க முடியாத சம்பக மரங்கள் எல்லாம் நிறையா பூத்து கொலுங்கி நல்ல மஞ்சளான அல்லது கொஞ்சம் வலுவான சம்பக பூவெல்லாம் நிறையா பூத்து அழகாக இருக்குது அந்த காலத்தில். கல்பிதா அசோக பாரம், அசோக மரங்கள்லாம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கொத்து கொத்தா பூ பூத்து என்ன ரொம்ப அழகாக தெரியுது எங்க பார்த்தாலும். கிருத பத கமல ஸ்ரீடதா மாதவேனாம், பெருமாள் அந்த வசந்த காலத்துல பச்சை உலாத்துறதுனால தெரிஞ்சுதான் பெருமாளுடைய திருவடி எப்படி இருக்கு, தாமரை மலர் போகிறது இருக்கு. அதனால எம்பெருமானுடைய திருவடி தாமரையினுடைய அழகு நன்றாக விளங்குறது அப்பொழுதும். திசி திசி சுமனோபிஹி தர்சினியா அனுபவாம், திசி திசி சுமனோபிஹி, எங்கே பார்த்தாலும் வசந்த ருதுவா பூத்து குலுங்கி கிடக்கு, அதனால சுமனோபிஹினா புஷ்பங்களாலே தர்சனியா அனுபவாம். அந்த பாது வசந்த ருதுனுடைய பெருமையோ பெருமை, எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் பூத்து குலுங்கிறது மரங்கள் எல்லாம் அப்பேற்ப பெருமையோடு கூடியதாக இருக்கு. இது சுரபி சபைய லட்சுமி, வசந்த கால லட்சுமி, வசந்த காலத்தின சோபியானது அவ்வளோ அழகாக இருக்கு. அதை போல பாதுகே புருஷேசித்வம், பாதுகாதேவி நீ வசந்த காலத்தில் அது எப்படி வசந்த காலம் அழகாக இருக்கோ
அதே மாதிரி நீயும் இருக்கிறாய் என்று சிரேஷையாக இரண்டு குரல் படும்படியான சொற்களை கொண்டு பாதுகாதேவியை வசந்த லட்சுமிக்கு ஒப்பிட்டு பேசினார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். பாதுகே ரங்கபர்த்து சுபதர கதிஹேது சாருமுக்தா பிரவாளாம் சிர பரிணதராகாம் சுத்த போதானுபத்தாம் சுஜனயசிமுனீனாம் தொன்மயீம் சித்தவருத்திம். ஸ்லோகம் 886. பிரணிஹித பத பத்மா பாதுகே ரங்கபர்த்து சுபதர கதிஹேது சாருமுக்தா பிரவாளாம் சிர பரிணதராகாம் சுத்தபோதானுபத்தாம் ஸ்வஜனயசிமுனீனாம் தொன்மயீம் சித்தவருத்திம். ஸ்ரீரங்கத்தில் காவேரி கரையில் முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவளுடைய மனோவிருத்தி எப்படி இருக்கோ, சித்தவருத்தி எப்படி இருக்கோ, அதே மாதிரி பாதுகாதேவியும் இருக்கா என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். முதல்ல பாதுகாதேவி எப்படி இருக்கான்னு பார்ப்போம், அப்புறம் அவளுடைய முனிவர்த்தி எப்படி இருக்குது, ரெண்டும் ஒத்துருக்கான்னு பார்ப்போம். அதாவது பாதுகைக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த முனிவருத்திக்கும் பொருத்தமாக இருக்கணும், முனிவருத்திக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் பாதுகைக்கும் பொருத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதை போல முனிவருடைய முனிவருத்தி போல பாதுகையும் இருக்குது. அதாவது பாதுகாதேவியானவள் முனிவர்களுடைய விருத்தி மனோவிருத்தியை அவருடைய எண்ணத்தை என்ன தனதாக்கி கொண்டு அதை போலயே தானும் இருந்துருக்கா என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதித்தார். அது எப்படின்னு பார்ப்போம். பாதுகை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், பிரணிஹித பத பத்மா பாதுகை மேலே எம்பெருமான் ஜாக்கிரதையாக திருவடியை அழகாக வச்சிருக்கார். தெரிஞ்சுதா, அம்பெருமானால் வைக்கப்பட்ட அவனுடைய திருவடியோடு கூடியவளாக இருக்காள் பாதுகா தேவி, இல்லையா? அப்புறம் பாதுகே ரங்கபர்த்து சுபதர ஹெதிஹேது. இந்த பாதுகையை சாத்திருந்த பிற்பாடு ரங்கநாதன் ஒய்யாரமாக நடக்கிறார். அது மங்களமான அழகான ஒய்யார நடைக்கு காரணமாக இருக்கிறாள் பாதுகா தேவி, இல்லையா? சுபதர ஹெதிஹேது சாருமுக்தா அப்புறவாளாம். அந்த பாதுகையின் இடத்துல முக்துக்கள் நிறையாக அடைக்கப்பட்டிருக்கு, சுற்றிலும் தொங்க விடப்பட்டிருக்கு. அப்புறம் பிரவாளம் அப்படிங்கிறதுனால அந்த சிவப்பு கல்கள் விழுந்தளவில் போன்ற சிவப்பு கற்கள்லாம் இருக்க அதுவும் அதனால இருக்குது. தெரிஞ்சால் பவழம் பிரவாளம்னா பவழத்தை சொல்லலாம். ஆக பவழங்களும் அழைக்கப்பட்டிருக்கு இதில் பாதுகையில். அதனால் சாருமுக்தா பிரவாளம். இன்னும் பாதுகை முனிவருடைய விருத்தி எப்படி இருக்கோ அதெல்லாம் இவர்கிட்ட இருக்குன்னு காட்டணுமோ இல்லையா, அவளுக்கு சொன்னதையும் பார்ப்போம். சிர பரிணதராகாம், என்ன சிர பரிணதராகாம், அதாவது எப்பொழுதுமே என்ன அந்த பத்மநாகங்கள் நிறையா அழைக்கப்பட்டிருக்கிறதுனால அழகாக சிவப்பு நிறமானது நிறையாக ஓடி நிற்கிறது பாதுகா தேவியின் இடத்துல. சுத்த போதா அனுபத்தாம், சுத்த போதால்னா தூய்மையான அறிவுடையவர்கள். ஆறு பரதாதிகள், பரதாதிகள்லாம் எப்பெருமானே அவனே நாராயணன், அவனே பட்டத்துக்குரியவன் என்று அவனிடத்தில் விசேஷ நம்பிக்கை உடையவர்கள், அப்பேற்ற ஞானம் உடையவர்கள். இவர்கள் அப்பேற்பட்ட பரதாதிகளோடு இவள் கூடியிருக்கா பாதுகா தேவி. பரதன் தன் தலைமையில் எடுத்துக்கொண்டு தானே போய் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். அதனால் சுத்த போதா அனுபவத்தாம் சுவஜனேசி முனி நாம் துன்மையும் சித்தவருத்தின். அப்பேற்ற பாதுகையானது எப்பேற்பட்டது அப்படின்னா முனிவர்களுடைய சித்தவருத்தி போன்றது. சித்த மனசில் அவள் என்ன என்றாள் தியானம் பண்ணுறாள், அதை போல பாதுகா தேவி இருக்குது அப்படின்னான். அந்த அவளுடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னா, முதல்ல தொன்மையின் அவள் எம்பெருமான் எப்படி தியானம் பண்ணுறாளோ அதே மாதிரி எம்பெருமான் சாத்தியை கொண்டிருக்கான பாதுகையும் தியானம் பண்ணியிருந்திருக்கான். அப்பேற்பட்டவள் அப்பேற்பட்ட எண்ணம் முனிவர்களுடைய எண்ணமானது. அது என்ன பேர்பட்டது அப்படின்னா, பிரணிஹித பத பத்மான், அவருடைய எண்ணமானது எப்படி இருக்குன்னு கேட்டால், எம்பெருமானையே தியானம் பண்ணிட்டுருக்கா. தெரிஞ்சால் எம்பெருமானுடைய திருவடி தாமரையே அவர்கள் தியானம் பண்ணிட்டுருக்கா. அவள் இன்னும் எப்படி இருக்கா, சுபதர கேதி ஹேது, அவளுடைய தியானம் இருக்கேன், அது எப்பேற்பட்டது,
அது பக்தி ரூபமானது அல்லது பிரபுத்தி ரூபமானது தியானம் ஆகாது. அந்த தியானம் எப்பேற்பட்டதுன்னா சுபதர கதி ஹேது, சுபதரமான கதி அப்படின்னாக்க